சிவாயனம் திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 11வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 11வது பாடல். உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்து இலகு மல வெறுப்பும் அலசிறந்த நந்தாத இன்ப சுக நாட்டின் விருப்பமுற தந்தாழ்வை சொக்கநாதா. மீண்டும் ஒரு பாடல், நாம எல்லாரும் தியானிக்க வேண்டிய ஒரு பாடல். அதாவது பெருமானோடைய திருவடி இன்பம்தான் இன்ப சுக நாடு என்று சொல்லப்படுகின்ற சிவலோகம். அந்த இன்ப சுகம் யோசிச்சு பாருங்க, இன்பமும் சுகமும் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய இடம் சிவம் உடைய திருவடி தான். இல்லைன்னா வேற எங்கேயாவது கிடைக்குமானா? கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்பம் வந்ததுன்னா அங்கே துன்பம் வரும், சுகம் வந்ததுன்னா அங்கே துக்கம் வரும். ஆனால் இன்பமும் சுகமும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா, அதுவும் எப்படிப்பட்டது? நந்தாத இன்ப சுகம், எந்த விதத்திலையும் குறைவே இல்லாமல் மாறாமல் இருக்கக்கூடிய இன்ப சுகம். ஏன்னா உலகியல் இன்பங்கள் எல்லாமே வந்து நந்தக்கூடியது, அதாவது மங்கக்கூடியது. நாமளாக ஏதாவது செய்து அதை வந்து உயிர்ப்பிச்சா தான் உண்டே ஒழிய, மற்றபடி அதனால் நமக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வரும். ஆனால் இங்கே பாருங்கள், மாறுபாடு இல்லாத, குறைவில்லாத, என்றுமே குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்ப சுக நாடு என்று சொல்லப்படுகின்ற சிவலோகம். அந்த சிவலோகத்தில் விருப்பம் கொள்வதற்கு என்னை தயார் செய்ய வேண்டும். யார் செய்ய வேண்டும் அப்படின்னா, சொக்கநாத பெருமான் தான் செய்யணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தனு கரண புவன போகம், இந்த நாலையும் எடுத்து பார்ப்போமே. ஒரு உயிருக்கு ஏன் தனு கரண புவன போகம்? தனு என்றால் உடல், கரணம் என்று சொன்னால் நமக்கு உள்ள இருக்கிற கருவிகள், அதாவது நம்மளுடைய கை கால் மூக்கு இதெல்லாமே வந்து அதாவது அகக்கருவிகள் புறக்கருவிகள் என்று இரண்டு விதத்துல நாம சொல்லுவோம், அது கரணங்கள் என்று சொல்லப்படுவது. அப்ப தனு கரணம், உடலும் அதனுடைய கருவிகளும். இது மட்டுமா அப்படின்னா, புவனமும் போகமும் பெருமான் கொடுக்கிறாரு. புவனம்னா எந்த நாட்டுல, எந்த உலகத்துல, எந்த இப்ப நாம சொல்றோம் இல்லையா கோள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லா கோள்கள்லையும் உயிர்கள் இருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த வேற வேற அலைவரிசையில் அவர்கள் இருப்பதனால நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் பெருமான் அவரவர்கள் வினைக்கு ஏற்ப அவரவர்களை அந்தந்த கோள்களில் பிறக்க வைக்கிறாரு. அப்போ புவனம் கொடுக்கிறாரு. அந்த புவனத்தினாலையும் கரணங்களாலையும் தனுவினாலையும் வரக்கூடிய போகத்தையும் கொடுக்கிறார், அனுபவத்தையும் கொடுக்கின்றார். இப்போ சில கிரகங்கள் பார்த்தாக்க ரொம்ப குளிராக இருக்கும், சிலது வந்து ரொம்ப சூடாக இருக்கும். சில இப்போ பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சீதோஷ்ண நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெருமான் அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த அனுபவத்தை வேண்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த தனு கரண புவன போகமே நிலையானது என்று அதிலேயே தங்கிடுறோம். யோசிச்சு பார்ப்போமே, இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, ஒவ்வொரு நாளும் இதற்கு வயதாகி கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் நாம் கழிக்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, நம்ம சாவை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். அதாவது நமக்கு பிறந்த அன்னைக்கே என்று இறக்கப் போகின்றோம் என்ற தேதி சொல்லியாச்சு. நாம் இப்போ என்ன பண்ணுறோம், பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். எதை நோக்கின பயணம் என்றால், நம்மளுடைய இறப்பை நோக்கின பயணத்தில் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதை என்னைக்காவது நாம் உணர்றோமான்னா, இல்லையே. நாளைக்கு சாஸ்வதமாக நாம் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு எத்தனை வேலைகளை நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு நம்ம தள்ளி வைக்கிறோம். இன்னைக்குத்தான் நம்மளுடைய கடைசி நாள் அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளவு வேகத்தோடு நாம் வேலை செய்யணுமோ, அப்படி ஒவ்வொரு உயிரும் அன்றன்றைய வேலையை செய்து வந்தால் உலகத்தில் துன்பம் என்பதே இருக்காது, சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், அடுத்த நாள் வந்து சாஸ்வதமாக வரப்போகுதுன்ற ஒரு எண்ணம். அது மட்டும் கிடையாது, இதுக்கு பிறந்த நாள் வேற கொண்டாடுறோம். ஒரு வருடம் கழிந்து விடுகின்றது, அதை வந்து வருத்தத்தோட, ஐயோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சே, நான் ஒன்றும் செய்யலையே, உருப்படியாக ஒன்றும் செய்யலையே. இந்த உயிருக்கு, உடலுக்கு எவ்வளவோ செய்கிறோம், உயிருக்கு ஏதாவது இந்த உடல்னால நம்ம செய்தோமான்னா செய்யலையே. அப்போ நாம் இதுக்கு மேலேயாவது நாம் ஏதாவது கொஞ்சம் செய்யணுமே, அந்த ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் கேக் வெட்டி நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு
பெரிய அளவில் விருந்து வச்சு நம்ம பிறந்த நாளை வேற கொண்டாடுறோம். இதை விட ஒரு அறிவில்லாதத்தனம் எங்கேயாவது இருக்குமான்னு யோசிச்சு பாருங்களேன் இல்லையா. நம்ம சாவை நோக்கின பயணத்தில் இருக்கின்றோம் என்ற முதல் உணர்வை நாம் உள்வாங்க வேண்டும். அது இல்லை முதல்ல தனு காரணம். மூக்கு ஒரு பக்கம், நாக்கு ஒரு பக்கம், தோல் ஒரு பக்கம், காது ஒரு பக்கம், எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போகுது. நாம் என்ன பண்ணுறோம், எந்த பக்கத்துக்கு போகுதுக்குன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்ச நேரம்னு திணறிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். இதனால் நம்ம ஆன்ம லாபம் ஏதாவது இருக்கான்னா இல்லை என்பதை உணர்கின்றோமான்னா இல்லை. இன்னைக்கு சூப்பராக ஒரு பர்ஃப்யூம் பார்த்தேன்ப்பா அப்படின்னு அந்த பர்ஃப்யூமை பற்றி ஒரு மணி நேரம் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பர்ஃப்யூம்னாலேயோ இல்லை இந்த ஆன்ம லாபம் ஏதாவது கொடுக்குதா அப்படின்னா இல்லையே. ஆனால் நாம் அதைத்தானே செய்துட்டு இருக்கிறோம். இதை தான் இங்கே வந்து நமக்கு மிக அழகாக அந்த தனு காரணம் இது ரெண்டும் நம்மளை நாம் வந்து அதை விட்டு ஒதுங்கணும். அடுத்தது புவன போகம், சொத்து, வீடு, என்னெல்லாம் நாம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் என்பது சிவத்தோடைய சொத்து. நாம் என்ன பண்ணுறோம், இந்த நிலத்தை என் பேரில் பட்டா வாங்கணும்னு நினைக்கிறோம். அது பறிமுதலுக்கு சமம் தானே, சமம் இல்லை பறிமுதல் தான். யாரோட சொத்தை யார் பட்டா எடுக்கிறது, பெருமானோடைய சொத்து. பெருமானோடைய சொத்தை நாம் என்ன பண்ணுறோம், என் பேர் ஓம் பேருன்னு இதில் அடிதடி சண்டை வேற. இதில் வந்து வேற எவனோ ஒருத்தன் வாங்கினான்னு நான் போய் குடிசை போடுறேன்னு அடுத்த பிரச்சனை வேற. எதுவுமே நம்ம சொத்து கிடையாது, சிவத்தோடைய சொத்து. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கின்றோமானா இல்லையே. லேண்டை வாங்கணும்னு நினைக்கிறோம், இடத்த வாங்கணும்னா பட்டா போடணும்னு நினைக்கிறோம், அதை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோம். யார்கிட்டேருந்து யாருடைய நிலத்தை யார் பாதுகாத்துக்கிறது, இந்த எண்ணம் நமக்கு வருதான்னா வரலையே. போகம், போகமே நிரந்தரம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பார்த்தா இந்த தனு கரண புவன போகம் இதை விட்டு நாம் வெளியில் வரணும். வெளியில் வர்றது அப்படின்னா எல்லாத்தையும் வெறுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு விதம். இன்னொரு விதம் அதிலேயே இருந்து தாமரை இலை தண்ணி போல இருப்பது. நம்பி ஆரூரர் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த உலகத்திலேயே நாம் இருக்கிறோம், எல்லாவித போகத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அடுத்த நொடி பொழுது விட்டுட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒன்று தான். ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஒரு 6 மாதம் ஒரு சட்டையை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு வலி வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அந்த தொடர்பு, அதாவது இது என்னுடைய பொருள் அப்படிங்கிற அந்த உரிமை கொண்டாடுவது இருக்குங்கிறது அப்போ நம்மளுக்கு புரியும். இல்லை 6 மாதம் நான் இதை பயன்படுத்தலை, வேற யாருக்காவது பயன்படுத்துதா கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தோன்னு வைங்களேன், அங்கே தான் பற்றற்ற நிலை. போட்டுட்டு இருக்கிற ஆடை பட்ட ஆடையாக இருந்த ஒருத்தர் அழகாக இருக்கு எனக்கு இது கொடுக்குறீங்களான்னு கேட்டால் சட்டையை மாற்றிட்டு அப்படியே கழட்டி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ஒருவரால் முடிந்தது அப்படின்னா அதுதான் பற்றற்ற நிலை. இதுதான் நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லி கொடுத்தது. அவர் பட்டா வாழ்ந்தார், பட்டோடு வாழ்ந்தார், நித்திய கல்யாண கோலத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்கிறோம்ல, ஆனால் பற்றில்லாமல் வாழ்ந்தார் என்று எத்தனை பேர் சொல்கின்றோம். ஏன்னா நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை தான் இங்கே முதல்ல எடுத்த உடனே உலக வெறுப்பு, புவனத்தின் மேல் எனக்கு பற்றில்லா தன்மை வர வேண்டும், உடல் வெறுப்பு, தனு என்பதன் மேல், தனு என்பதன் கரணம் என்பதன் மேலும் எனக்கு வெறுப்பு வர வேண்டும் அல்லது பற்றில்லாத தன்மை வர வேண்டும், உள்ளத்து இலகு மல வெறுப்பு வேண்டும், போகமும் கரணங்களால் வரக்கூடிய போகமும் இதனால் உள்ள பற்றற்ற தன்மை எனக்கு வரணும். அங்கே பற்றில்லாத தன்மை வந்தால்தான் நான் பெருமானின் திருவடியை பற்ற முடியும் என்பதுதான் 11வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். இதை நம்பி ஆரூரர் சொல்வார், இந்த உடம்புக்கு, இந்த உலகத்துக்கு எப்படியெல்லாம் உட்கார்ந்து அலையிறீங்க, ஆனால் இந்த உடம்பு எதனால் செய்யப்பட்டது தெரியுமா, மலத்தினால் செய்யப்பட்ட குகை, அவ்வளவுதான், மலக்குகை அப்படின்னு வார். யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு கேட்கும் போதே அவ்வளவு ஆழமாக நம்மளுக்கு அது மண்டையில் அடித்த மாதிரி இருக்கேன். அதை சொல்கிறதுக்கு ஒருவருக்கு எத்தனை பக்குவம் இருக்க வேண்டும். இந்த உடலை பார்த்து இது மலக்குகைன்னு நாம் இன்னைக்கு சொல்லுவோமா, சொல்கிறது இல்லையே. சொல்றதா இருந்தா இத்தனை மேக்கப் போட்டு வந்து உட்கார்ந்துருப்போமா, இல்லையே. மலக்குகை என்பது ஆழமாக நமக்கு உணர வேண்டும். அது உணர்ந்தால்தான் இந்த 11வது பாடல் படிப்பதனுடைய பலனே கிடைக்கும் என்பதுதான் நமக்கு நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பரம்.